Alhamdulillah syahada la ilaha illallah wahdahu la syarika lah wa syahada anna muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala muhammadin wa ala muhammadin kama sallaita ala ibrahim wa ala ibrahim innaka hamidun majid. Allahumma barik ala muhammadin wa ala muhammadin kama barakta ala ibrahim wa ala ibrahim innaka hamidun majid. Narar a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wal 'asr innal insana lafi khusr illa alladhina amanu wa 'amilus salihati wa tawassaw bil haqqi wa tawassaw bis sabr. Yeganagiye Allahuvai pooti pagandavanaga avanal eduthariyappatta seithanagalirundhu paadhagaaval theriyavanaga andha yeganudaiya nalloru namadu mustafa rasulai karim sallallahu alaihi wasallam avargal meedhu avargal vittu sendra islaathai than uyir koduthu kaatha sathiya sahabaakkal taabiingal tabau taabiingal நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் எட்டு நோன்புகளை முடித்தவர்களாக ஒன்பதாவது நோன்பினுடைய துவக்கத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அகிலத்தினுடைய அருள் குலை அல்லாஹ் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார் மீதும், உட்டார் உறவினர்கள் மீதும், அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய நல்லருளும் ரஹமத்தும் பரக்கத்தும் பொழிந்தருளுமாக. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக அந்த ஏகனுடைய வட்டா பெருங்கருணையும் நல்லருளும் அமைதியும் சமாதானமும் சுற்றத்தார்கள் உட்டத்தார்கள் மனைவி மக்கள் அனைவர் மீதும், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்த வந்தமாக ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்ற காசா உர்ரத்த சரித்திரம் என்ற இந்த வரலாற்று பக்கங்களை பல பாகங்களாக பல நிகழ்வுகளாக நாம் ஆய்வு செய்து வந்தாலும் கூட, பல நிகழ்வுகள் நமக்கு சில விஷயங்களை மாத்திரம்தான் சொல்லி செல்கின்றது. அப்போ குர்ஆனிக்கு அளவிலே சொல்லப்படுகின்ற விஷயங்களாக நாம் பார்க்கின்ற போது, அதில் ஜெருசலத்தை பொறுத்த மாத்திரத்தில், அதிலும் குறிப்பாக ஜெருசலம் என்று சொல்வதை விட மைத அக்ஸா என்று சொல்வது தான் மிகச்சரியாக இருக்க முடியும். ஏனென்றால் ஜெருசலத்தை பொறுத்த மாத்திரத்திலே அதனுடைய கேபிட்டல், அதாவது பாலஸ்தீனத்தினுடைய தலைநகரமாக ஜெருசலம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆனால் முழுக்க மைதல் அக்ஸாவை சம்பந்தப்படுத்தித்தான் இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு கூறுகளாகத்தான் அது காசாவாகட்டும், அதை தொடர்ந்து வருகின்ற மதினத்து நபவியில் இருக்கின்ற செய்திகளாகட்டும் அத்தனையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் நாம் கடைசியாக நாம் பார்க்கின்ற போது சுலைமான் நபி அவர்களுடைய அந்த வரலாற்றுக்கு போவதற்கு முன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பேருண்மையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலத்துக்கு செல்வதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும், அதாவது ஜெருசலத்துக்கும் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருந்தன, மைத அக்ஸாவோடு அவர்கள் இருந்த உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இதை சொல்கின்ற போது அந்த மெஹராஜினுடைய பயணத்தை சொல்லி காமிக்கிறார்கள். மெஹராஜ் மின்னுலக பயணம். இந்த விண்ணுலக பயணத்தை பொறுத்த மாத்திரத்தில் நாம் எல்லாம் ஓரளவும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க மைத அக்ஸா சம்பந்தப்பட்டது தான் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோமா என்று தான் கேள்வியாக இருக்கிறது. ஏன் இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு நாள் இரவு சொல்கிறார்கள், இது மக்காவில் நடைபெறுகின்ற நிகழ்வாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மூடு, அதாவது அவர்களுடைய வீட்டு கூரைகள் பிரிக்கப்படுகிறது. அதன் வழியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை எழுப்பி செல்கிறார்கள்.
எழுப்பி செல்கின்ற இடம் எதுவாக இருக்கிறது என்றால் காபத்துல்லா பைதல் மகத்தஸ் பக்கத்தில் எடுத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய இருதயம் பிளக்கப்பட்டது, இருதயம் பிளக்கப்பட்டது, இருதயம் வெளியில் எடுக்கப்பட்டது, ஜம்ஜம் தண்ணீரால் கழுவப்பட்டது, கழுவி அதை மீண்டும் வந்து உள்ளுக்குள்ளே வச்சாங்க, உள்ளுக்குள்ளே வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்வது, அது குதிரை, சில பேர் குதிரைன்னு சொல்லுவாங்க, காவிரி குழுதுன்னு சொல்லுவாங்க, மனித தலை போல் இருந்தது, இதை போல் இருந்தது அப்படிம்பாங்க. அதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. ஃப்ராக்குங்கிற ஒரு வாகனம், அது வாகனம், அந்த வாகனம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து செல்வதற்காக பிரத்யோகமாக கொண்டு வரப்பட்ட வாகனம், அவர்களை அழைத்து செல்வதற்காக. அப்போது அந்த வாகனத்தின் மூலியமாக பயணப்படுவது என்பது இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால், எப்படி நீங்கள் பார்க்கணும் அதை அப்படின்னா, பிரயாணம் செய்வதற்கு, நெடுந்தூரம் பிரயாணம் செய்வதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு போகிறா இருந்தால் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடலாமே, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடலாமே, அதுக்கு எதுக்கு ஒரு வாகனம், எதுக்கு அந்த வாகனத்தில், எதுக்கு பிரயாணம், அந்த பிரயாணத்தில் எதுக்கு இவ்வளவு வேலைகள் எல்லாம் செய்யணும். அப்போ இத்தனையும் நடக்கிறது, நடந்த பின்பு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பிரயாணப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. எதை நோக்கி பிரயாணப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ தான் மைதல் அக்ஸாவை சொல்கிறாங்க, நான் ஜெருசலத்துக்கு, மைதல் அக்ஸாவுக்கு நான் அங்கே கொண்டு செல்லப்பட்டேன். அங்கே கொண்டு செல்லப்பட்டதுக்கு பின்பு இந்த வாகனத்தை ஒரு இடத்துல கட்டி வைக்கப்பட்டதுங்கிறாங்க. இந்த வாகனம் ஒரு இடத்துல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க. இப்போவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்ட இடம்னு ஒன்று இருக்குது, ஒரு இடத்த காட்டுவாங்க. உங்களுக்கு கட்டி வைக்கப்பட்ட இடம், ரசூலுல்லா வந்து வாகனத்தை கட்டி வச்சது இந்த இடத்துல தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டி வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அது அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்கிறதுனால அது உண்மை இருக்கும், அதில் வந்து எந்த விதமான நம்ம இரண்டாவது கருத்துக்கு செல்ல முடியாது. நான் என்ன இங்கே என்ன கேட்குறேன், இவ்வளவு பிரயாணப்பட்டு எதற்காக அல்லாஹு தஆலா மைதா அக்ஸாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும், அங்கே எதற்கு கொண்டு செல்ல வேண்டும், விண்ணுலகத்தை கொண்டு போகிறான்றா நேர கவுத்தில் வந்து டேக்கான் ஆகிட வேண்டியதானே, கவுத்துல்லாவில் வந்து தானே எல்லாம் நடக்குது, அவங்கள எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க, அப்போ மேலே போயிட வேண்டியதானே, அது மேலே போயிருக்கலாமே. அப்படி போகாமல் எதற்காக அவர்கள் இங்கே பிரயாணப்பட வேண்டும், இதற்கான கேள்விக்கான பதிலை நமக்கு கிடைத்தாக வேண்டும். நான் தான் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வரேன், சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஏன் நீங்கள் திரும்ப 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 மைதே நபி மைதே நபி மைதே நபி மைதே நபிங்கிறீங்க, அதுக்கு பின்னோக்கி போகணுங்கிறீங்க போகணுங்கிறீங்களே, ஏன் அப்படின்னா இதுவும் அதுவும் தொடர்புடைய ஒன்று, மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இதை அழகுபடுத்தி காட்டியிருப்பதோடு மாத்திரமல்ல, இதனுடைய தேவையை மிக அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய தேவை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு நம்மளுடைய வரலாற்றினுடைய பின்னணியோடு நம்மோடு இருக்கிறது என்பது நம் தெரிய வேண்டாமா? அப்போ இங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது அதுக்கு அடுத்த ஒரு நிகழ்வை பாருங்கள். இங்கே நடக்கிறதும் நேரடியாக கூட்டிகிட்டு போயிருக்கலாம், கூட்டிகிட்டு போகலை, மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் இதை சொல்கிறாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி சொல்லி காமிக்கிறார்கள், நான் யாரோ அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லா நபிமார்களுக்கும், எல்லா நபிமார்களுக்கும் நான் இமாமாக நின்றேன். இமாமத் பண்ணுறாங்க, முன்னாடி வந்து நிற்கிறது யார்,
இவங்கதான் கடைசி காத்த முள்ளுங்க, இவங்க தானே இது இறுதி முத்திரை. இதுக்கு மேல நபிமார்கள் கிடையாது. ஆனால் இறுதி செய்யப்பட்ட ஒருவர் முதன்மையானவராக நிற்கிறார். ரெண்டாவது செய்தி அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், முதன்மைப்படுத்துகிறான் தன்னுடைய கடைசி நபியை முதன்மைப்படுத்துகிறான். எப்படி முதன்மைப்படுத்துகிறான், ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் தலைவராக. இமாமத்தன்னா அதானே, இமாம்னா அதானே, ஒட்டுமொத்த மக்களுக்கும் தலைவராக கொண்டு வந்து நிப்பாட்டோம். அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டணும். அங்கே நான் தொலை வைத்தேன் அப்படிங்கிறான். தொலை வைத்தேன்னு சொல்கிறப்போ எல்லா நபிமார்களும் வந்தார்கள், எல்லா நபிமார்களும், அத்தனை நபிமார்களும் பார்த்தார்கள், இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறப்ப யோசனை பண்ணி பாருங்க. யாரிலிருந்து இருந்திருப்பாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கும். கடைசி நபி ஈசா நபியோர்னு வந்திருக்கும். ஈசா நபி அவங்களில் முட்டு பெறக்கூடியது ஈசா நபி, ஈசா நபியோர்னு முட்டு பெறக்கூடியதாக இருந்திருக்கும். அப்போ ஈசா நபி வரையில் முட்டு பெறக்கூடிய அளவில் அத்தனை பேரையும் இமாமத் பண்ணி அத்தனை பேருக்கு இமாமாக நின்று அவர்கள் அங்கே தொழுகை வைத்தார்கள். தொழுகை முடிந்த பின்பு, தொழுகை முடிஞ்ச பின்பு ஒருவேளை இவங்களுக்கு இடையில் சம்பாஷணை, ஏதாவது ஆர்கியூமெண்ட், விவாதங்கள் ஏதாவது நடைபெற்றதா என்றால் அப்படி எதையும் நம்மளால் பார்க்க முடியுது. எதுவும் இப்போ நான் இந்த ஒரே ஒரு ஹதீஸ் தான், இந்த ஒரு ஹதீஸை எடுத்துக்கிறேங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆய்வு செய்யுங்க. எப்பவுமே சரி, மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், எதையுமே ஆய்வு செய்யாமல் ஒத்துக்கிறாதீங்கிற, எதையுமே ஆய்வு செய்யாமல் ஒத்துக்கிறாதீங்க. இல்லை அந்த ஹதீஸ் அப்படி இருக்குது, இந்த ஹதீஸ் அப்படி, இந்த ஹதீஸ் சரியாக தப்பா, இதை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சரியானவரா, அந்த சங்கிலி தொடர் சரியாக இருக்கிறதா இல்லையா, இந்த சங்கிலி தொடர் வந்து கரெக்டாக போய் சென்று அடையுதா இல்லையா, இது எல்லாத்தையும் ஆய்வு செய்யணும். அப்படி ஆய்வு செய்தால்தான் உண்மையையும் பொய்யையும் பிரித்து ஆய்வு செய்ய முடியும், இல்லைன்னா பிரித்து ஆய்வு செய்ய முடியாது. ரைட், முடிச்சு தொலை வச்சு முடிச்சு இவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். இப்போ வந்துட்டு மைத அக்ஸாவில் தொழுவது தான் நோக்கம்னா, தொழுதுட்டு என்ன பண்ணணும், திரும்ப எங்கே போகணும், வீட்டுக்கு தானே போகணும், மக்காவுக்கு தானேங்க போகணும். திரும்பி போகிறா இருந்தால் அவங்க நோக்கம் ஒன்றே ஒன்று தான், வந்தாங்க மைத அக்ஸாவில் தொழுவு நடத்தினாங்க, எல்லா நபிமார்களுக்கும் தொலை வச்சாங்க, ஒரு மிக முக்கியமான காரியம் முடிந்து விட்டது, திரும்ப எங்கே போகணும், அங்கே தான் போகணும். ஆனால் அங்கே போகலை, அடுத்த காரியம் ஆரம்பிக்குது. அடுத்த காரியம் என்ன ஆரம்பிக்குது, இவர்களை அழைத்து கொண்டு ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். இந்த பிரயாணப்படுறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபராக்குங்கிற வாகனம் தேவைப்படுகிறது. இந்த ஃபராக்குங்கிற வாகனத்தை பற்றியும் நாம் யோசனை பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டு, அந்த இடத்துல ஜம்ஜம் கிணத்தில் தண்ணி அள்ளி அதை கழுவி அதுக்கப்புறம் உள்ளே வச்சு அதை ரெடி பண்ணுறாங்களே, ஏன் சும்மாவே அழைச்சிட்டு போகலாமே, ஏன் ஜம்ஜம் தண்ணியை வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹிருதயம் ஏன் கழுவப்பட்டது, இதயம் ஏன் கழுவப்பட்டது, கேள்வி வருதா இல்லையா? ஆனால் இன்றைக்கு சயின்டிஃபிக்ஷன் சொல்லுது, என்ன சொல்லுது, மேலே பிரயாணப்படுகின்ற போது, மேலே விண்ணுலகத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் செய்கின்ற போது உங்கள் இதயம் சுருங்கி விடுகிறது, சுருங்கி விடுகிறது, ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுது, இல்லைனா பிரயாணம் பண்ண முடியாது, மேலே போக முடியாது. அப்போ பிரயாணம் செய்வதற்கு தேவையான ஏதோ ஒரு இன்புட், ஏதோ ஒரு கருவி,
ஏதோ ஒன்றை ஜிப்ரீல் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு உள்ள கொடுக்குறாங்க. அது நமக்கு சாதாரணமாக புரிந்து கொள்வதற்காக ஜம்ஜம் கிணத்தை தண்ணியை வச்சு, ஏன்னா ஜம்ஜம் கிணத்துக்கு ஒரு பிரத்யேகமான பவர் இருக்கு, அதை வைத்து அவர்கள் செய்தார்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் புரிந்து கொள்வதற்காக நமக்கு தெளிவு சொன்னாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது. சரி, ரைட், அடுத்து வாங்க. இங்கே மறுபடி பிரயாணம் ஆரம்பிக்கிறது. பிரயாணம் ஆரம்பிக்கிற போது இந்த வாகனம், அப்போ இந்த வாகனம் ஏற்கனவே ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள் அத்தனை பேரும். ஒளியினுடைய வேகம் என்ன? ஒளியினுடைய வேகம் என்ன? லைட் இருக்கு பாருங்க, ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் வேகம் என்ன? இப்போ சொல்கிறான் 300,000 கிலோமீட்டர்ஸ், 300,000 கிலோமீட்டர் மைக்ரோ செகண்ட்ஸ், 300,000 கிலோமீட்டர் பிரயாணப்படக்கூடிய உலகத்தில் வேறு எதுவுமே அவ்வளவு வேகமாக பிரயாணப்படையாது. ஒளியை தவிர, ஒளி மீன்ஸ் லைட்ஸ், லைட்டை தவிர வேறு எதுவும் பிரயாணப்படாது. அப்போ 300,000 கிலோமீட்டர் பிரயாணப்படக்கூடிய ஜிப்ரீல் இஸ்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் ஜிப்ரீல் இஸ்லாம் கூட இருந்து 300,000 கிலோமீட்டர் பயணப்படக்கூடிய ஒரு கூட்டு போகிறதுக்கு எதுக்கு ஒரு ஃப்ராக் வேற? இரண்டாவது கேள்வி. அப்போ அதை விட வேகமான ஒரு பயணம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு புரியுதா? 300,000 கிலோமீட்டர் இவர் போகிற வேகங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லா வரையிலும் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே அவர் போகிறதாக இருந்தால் அதற்கு தேவையான வாகனம் தேவை. அப்படிப்பட்ட வாகனம் இருந்தால்தான் போக முடியும். அப்போ போகிறாங்க. போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காகவே ரொம்ப சிம்பிளாக அமைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப அற்புதமான ஹதீஸ் அது, அற்புதமாக இருக்கும். முதல் வானத்தில் யார் வருவா? முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம ஆதி பிதாவை சந்திப்பார்கள். ஒரு பக்கம் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் பார்த்தா அழுதுகிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வந்து நின்ற உடனே அந்த வாயில் காவலாளி, அந்த முதல் வானத்தினுடைய வாயில் காவலாளி இருக்கிறார்ல, அவருக்கு வந்து வந்திருக்கக்கூடியது வந்து ஜிப்ரீல்னு தெரியாது. அவருக்கு என்ன டியூட்டி? யார் வந்தாலும் சரி, நீங்கள் ஓப்பன் கார்டு வச்சுருக்கியா? கார்டு வச்சுருக்கியா? வை வச்சா ஓப்பன் பண்ணுவேன், இல்லைனா ஓப்பன் பண்ண. இப்போ வந்து பயோக்ராஃபி கார்டெலாம் கொண்டு வந்துட்டீங்க, அப்போ பயோக்ராஃபிலாம் இருந்திருக்குது. அப்படி தானே அர்த்தம்? அவன் பயோக்ராஃபி கார்டை வச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போக முடியும். அவன் வந்து வச்ச உடனே ஓப்பன் ஆகணும். அப்போ ஓப்பன் ஆகணும்னா அவர் கேட்குறார், என்ன கேட்குறாரு? நீங்கள் சரி பயோக்ராஃபி வச்சிட்டீங்க, உங்கள் கூட ஒருத்தர் இருக்கார், அவர் யார்? இன்னொருத்தர் இருக்காரப்பா, யார் அவர்? முஹம்மது. அடுத்து அவர் கேள்வி கேட்குறார், இவர் அழைத்து வர சொல்லப்பட்டதா? கூட்டு வர சொல்லியிருக்காங்களா? வர சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய ஆர்டர் இருக்கா? அப்படியா? ஆமாங்கிறார். அதுக்கப்புறம் தான் இவர் என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் ஆலை ஆதம் அலி இஸ்லாத்தை பார்க்குறாங்க. ஆதம் அலி இஸ்லாம் கேட்குற கேள்வி என்ன? யார் இவர்னு கேட்குறார். அவருக்கும் தெரியல தான் புள்ளண்டு, தான் புள்ளே கடைசி புள்ள அப்படின்லாம் தெரியல. அவர் என்ன கேட்குறாரு? யார்? அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் சொல்கிறாங்க, உங்களுடைய மகன் முஹம்மத் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. நன்மகனே வருக, நல்வரவு தருகள்னா அந்த அதீஸ்வரம். இப்படியே ஒவ்வொரு வானம் ஒவ்வொரு இலக்கு ஒவ்வொரு இலக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நீண்ட ஹதீஸ் இது. இது அதை பார்த்தோம்னா இது சப்ஜெக்டில் வேறு மாதிரி நம்ம போகணும். நான் ஷார்ட்டாக நம் தேவைக்கு மட்டும் நான் போய்க்கிறேன். இது எல்லாம் போகிறப்போ கடைசி ஒரு இடத்துல வந்து நின்றுக்குது. எல்லா இடத்துலையும் கரெக்டாக கடக்கடக்கடன்னு போயிட்டுருக்குது வண்டி. அங்கங்கே சலாம், அங்கங்கே இது யாருன்னு கேட்குறாங்க, என்னென்ன விமர்சனங்கள் வருது, என்னென்று சொல்லப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. அறிமுகமானதுக்கப்புறம் வந்து அடுத்த வானம் போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு வானமாக கடந்து போகிறார்கள். கடைசியில் வந்து நின்றுடுது வண்டி. வண்டி நிற்கிற வானம் என்னது?
யார்கிட்ட வந்து வண்டி நிற்கிது? யார்கிட்ட? யார்கிட்ட? சிரத்துல் முத்தகா வந்து பார்க்குற இடம், அது கொண்டு போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காட்டுற இடம், சிரத்துல் முத்தகாவை வந்து காட்டுற இடம். அதே மாதிரி அங்கே உள்ள பள்ளிவாசலே எல்லாம் அவங்களுக்கு காட்டுவாங்க. இந்த பள்ளிவாசலில் ஒரே நேரத்தில் வந்து 70,000 மலக்குமார்கள் தொலை வைப்பார்கள், தொழுவார்கள். அந்த தொழக்கூடிய மலக்குமார்கள் திரும்பி வரவே மாட்டாங்க, திருப்பி வரவே மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பெரிய கூட்டம் அது. அப்படின்னா மலக்குமார்கள் எத்தனை என்ன சொல்கிறது, லட்சம் கோடிகள் கணக்கிலேயே அடங்காத அளவுக்கு மலக்குமார்கள் இருக்காங்க. மலக்குமார்கள்லாம் தொலை வச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் அது காட்டக்கூடிய இடம். ஆனால் நபிமார்களுடைய சந்திச்சுக்கிட்டே வர்றப்போ ஒரு ஆள் பிரேக் போட்டு நிப்பாட்டிடுவார். மூசா நபி என்ன செஞ்சிருவாங்க, நிறுத்திடுவாங்க. நிறுத்தி நீங்கள் என்ன பேசினீங்க, அல்லாட்ட என்ன பேசினீங்க, என்ன உங்கள் ரெண்டு பேருக்கிடையில் என்ன சம்பாஷணை நடந்தது, என்னென்ன ஏது, அல்லா என்ன தந்தான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கேட்குறப்ப தான் தொழுகை கடமையான விஷயம். மெஹராஜே தொழுகை கடமையாகிறது தான், அதுதான் மெஹராஜினுடைய நோக்கம். மெஹராஜில் தொழுகை கடமையாயிடுச்சு அப்படிங்கிறத அந்த மாதிரி தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா எவ்வளோ தொழுகைன்னாங்க, எவ்வளவு தொழுகைன்னாங்க, 50 வக்து. என்னது 50 வக்தா? கட்டாது, உங்களுக்கு தெரியாது இவருங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நபிமார்கள்லையே பார்த்தீங்கன்னா அதிகமாக அலக்கழிக்கு செய்யப்பட்ட நபிமார் யாருன்னா ஒரே ஒரு நபியை தான் நீங்கள் சொல்ல முடியும். குர்ஆன் ஃபுல்லாக எடுங்க, குர்ஆன் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா வேறு எந்த நபிமார்களும் இப்படிலாம் அலக்கழிவு செஞ்சுருப்ப மாட்டாங்க, அவ்வளோ அநியாயம் பண்ணுவாங்க. நம்ம முசா நபியுடைய கவுமுகள் பண்ண அட்டகாசம் இருக்குது, அவ்வளோ பெரிய அட்டகாசம். திடீர்னு கூப்பிட்டா வந்து அட வாங்கடா அல்லாவுக்கா போர் போடுவீங்கடா அப்படின்னா நீனும் அல்லாவும் போய் போர் புரிஞ்சிக்க, நாங்கள் எதுக்கு வர்றோம் அப்படிமா. அண்ணே கடல் குறுக்கிட்டுருச்சு, கடல் சார் எங்களை மூத்தாக்கிட்டியாங்கம்மா. அவங்கள காப்பாற்றிக்கிட்டு தான் ஓடி வர்றாரு, ஃப்ரண்ட்லேருந்து காப்பாற்றி தான் கூப்பிட்டு வர்றாரு. இடையில வந்து கடல் குறுக்கிடுது, நெல் நதி குறுக்கிடுக்கிறது, இங்கிட்டு அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. பின்னாடி ஃப்ரௌனுடைய படை மிகப்பெரிய அளவுல படை திரட்டிட்டு வர்றான், அவன் ஃப்ரௌன் ஓடி வர்றான். எப்படியாவது இவர்களை ஒன்றில்லாமல் அழித்து விட வேண்டும், தப்பித்து விடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் என்னுடைய அடிமைகள், இந்த அடிமை நாய்கள் இங்கிருந்து தப்பித்து போய்விடக்கூடாது. உண்மையிலே இஸ்ரேல்கள் அடிமைகள், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இவன் எல்லாம் அடிமைக்கார பயல்கள், அடிமை தலைகள். இவன் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறான், அநியாயத்தை இன்னைக்கு நடந்திருக்கு பாருங்க, ஒரு அநியாயம். சார் நான் கடைசியாக பேசுகிறேன், நான் அவ்வளோ பெரிய அநியாயம் பேசக்கூடிய இந்த அக்கிரமக்காரன் இருக்கிறானே, அழிக்கப்பட வேண்டிய சக்தி இருக்கிறானே, அட்டிமை நாயை பிடிக்கிறதுக்கு தான் ஓடி வர்றானே. ஆனால் ஓடி வர்றப்ப என்னடானா கடல் குறிக்கிறது, அவனுக்கு விளங்கலை, அவனுடைய தேசம் அவனுக்கு புரியணும், அட முன்னாடி கடல் வருமே அப்படிலாம் விளங்கலை. வந்தவன் வேகமாக வர்றான், கடல் நிற்கிது. இங்கே பார்த்தா மூசா நபி நிற்கிறாரு, மூசா நபி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு, என்ன செய்யறதுன்னு தெரியலை. அல்லாஹ் தஆலா இங்கேயும் பாருங்கங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் இதிலிருந்து நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். நடைமுறைகள் அல்லாஹ் எப்பவுமே சரி, அற்புதமான நடைமுறைகளை சொல்லித்தருவான். எல்லாம் சொல்கிறான், அல்லாஹ் சொன்னால் கடலை வெளியிடு அப்படின்னா வெளியிட்டுற போகுது, என்ன பெரிய வேலையா, வழியை விடு, இவங்களை எல்லாத்தையும் மூசா நபி ஆட்கள் உள்ள தப்பிக்க விட்டுரு, ஃபிரௌனுடைய ஆட்கள் உள்ள கொன்னுடு அப்படின்னா கொல்ல போகுது. ஆனால் அங்கே என்ன சொல்கிறான் மூசாட்ட, உங்கள் கையில் ஆசா இருக்குல்ல, ஒரு பெரிய கோல் வச்சுருக்கீங்கள, அதை அந்த தண்ணியில் அடிங்கங்கிறான். அல்லா அந்த தண்ணியில் அடிங்கங்கிறான். அடித்த பின்பு தான் வந்து கடல் வழிவிடுகிறது, அதாவது அந்த நைல் நதி பிளக்கிறது, இரண்டுக்கு இடையில் மிகப்பெரிய அளவில்
அதாவது என்ன சொல்வது, சாலை போல காட்சி அளிக்கிறது. அது வெளியாக தப்பிச்சு போகிறாங்க. இவர்கள் அத்த கரையை ஏறுற வரையிலும் ஃபிரௌன் வந்து யோசனையே பண்ணலை, உள்ளே இறங்கிட்டான். உள்ளே இறங்கினதுக்கு பின்பு மூழ்கடிக்கப்பட்டான். மூழ்கடிக்கப்பட்ட போது ஃபிரௌனுடைய படையை மூழ்கடிக்கப்படுகிறது. அப்போ ஃபிரௌனு தத்தளிக்கிறான். ஃபிரௌன் சொன்ன வாசகம் மிக முக்கியமான வாசகங்க. மூசாவும் ஹாரனுடைய நபி, ஹாரன் மூசாவும் சொன்ன அந்த அல்லாஹ் இருக்கிறானே, அதை நம்புறேன். இப்போ என்ன, இப்போ அல்லாஹ் ஒன்றை நம்புறேன்னு சொல்லலை. அந்த மூசா அந்த ஹாரன்லாம் சொல்லாங்கல்ல, அவன் உண்மையான ஆள் தான், நான் அதை நம்புகிறேன்ப்பா, என்னை பாதுகாத்துரு, என்னை வந்து எப்படியாவது இது பண்ணிடு அப்படிங்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இப்போ தான் தெரிஞ்சாடாங்கிறான். உனக்கு இப்போ தான் தெரியுதா என்னுடைய ஆளுமை என்னங்கிறது, உனக்கு இப்போ தான் தெரியுதா, இப்போ தான் ஒத்துக்கொள்வாயா, உன்னை நான் இந்த மக்களுக்கு சாண்டாக்குவேனுங்கிறான். இந்த சாண்டாக்குறவங்க விஷயத்தில் கூட வந்து இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அது ஃபிரௌனுடைய பாடி இல்லை, அது ஃபிரௌனுடைய பாடி இல்லை, அது வந்து பின்னாடி எடுக்கப்பட்டது, முன்னாடி எடுக்கப்பட்டது, இது வச்சிருக்கப்பட்டது, இது மம்மிஸ்லேருந்து எடுக்கப்பட்டது, மம்மி பிளந்து கொண்டு வந்தது அப்படின்லாம் நிறைய இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. எனிகோ ஒரு பாடி கண்டுபிடிக்கப்பட்டது கெய்ரோ யூனிவர்சிட்டியில், எகிப்தில் கெய்ரோ யூனிவர்சிட்டியில். இன்றைக்கும் அந்த பாடி பாதுகாக்கப்படுகிறது. அந்த பாடி பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக இருக்கிறது. கருப்பாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு துளி கூட மாற்றம் இல்லாமல் இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க கையில் விரலையெல்லாம் வந்து நகை வளருது அப்படிம்பாங்க, அதில் ஆத்தன்டிக்கேஷன் இல்லை. ஆனால் வந்து பளிச்சுன்ட்ருக்கு அந்த பாடி, வந்து ஃப்ரோனுடைய பாடி பளிச்சுன்ட்ருக்கு. அதை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், பாதுகாக்கிறேன்னு சொல்லிவிட்டான், பாதுகாக்கிறான். அதுதான் ஃப்ரோனுடைய பாடியா இல்லையா அல்லாஹ் அறிஞ்சவன். நம்ம அதுக்குள்ளே போய் பெருசாகலாம் பாடம் நடத்த தேவையில்லை. ஆனால் பாடம் நடத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் எதுக்காக இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, இப்போ அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை நமக்கு மிகைப்படுகின்ற போது என்ன அநியாயம் பண்ணானுங்க, அழிச்சாட்டியம் பண்ணானுங்க இந்த மூசா நபியுடைய கவுமுகள். நீனும் அல்லாவும் போய் பாருண்ணா, நான் எதுக்கு போட்டி போடுவாருன்னா, அதை எல்லாம் முடிச்சு அந்த ஒரு பட்டணத்தில் பிரவேசிங்கள் அப்படிங்க சொல்றான் அல்லாஹ். பட்டணத்தில் பிரவேசிக்கிறான், எப்படி பிரவேசிக்கிறேன்னு கேளுங்க. முன்னாடி போகணுமா, பின்னாடி போகணுமா, வலது காலை வைக்கணுமா, இடது காலை வைக்கணுமா, எப்படி எப்படிலாம் போகணும், அதாவது கேள்விக்கு மேலே கேள்வி. கேள்வி கேட்ட ஒரு அறிஞ்ச சமுதாயம் இருக்குன்னு அந்த சமுதாயம் அநியாயத்தை கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கக்கூடியவர் இப்படி அள்ளக்கழிவுகளை அதிகமாக ஏற்படுத்தியவர்கள் இவர்கள். எதற்காக இதை சொல்கிறேன்னா, இந்த மெகராஜியினுடைய விஷயத்தில் நமக்கு இருக்கின்ற படிப்பினைகளில் வந்து மிக முக்கியமான படிப்பினை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் ஒத்துக்கொள்வது. அப்போ இங்கே மூசா நபி சொல்கிறாங்க, இல்லைங்க ரொம்ப கஷ்டங்க, 50 வக்தெல்லாம் சரியாக வராதுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க இவங்களை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அனுபவப்பட்டு அப்புறம் இப்போ என்ன செய்யுங்கிறாங்க, நீங்கள் அல்லாட்ட போய் கேளுங்க, கொஞ்சம் குறைங்க. அல்லாட்ட போகிறாங்க, அல்லாஹ் ஒரு 5 வக்து குறைக்கிறான். மறுபடியும் வர்றாரு, இல்லை 5 ஒத்து சரியாக வராது, இன்னும் போங்க இன்னும் போங்க இன்னும் போங்க இன்னும் போங்கன்னு சொல்லி கடைசியில் 5 வக்தோடு வந்து நிற்கிறார். 5 வக்து தொழுகையோடு நிற்கிறப்பையும் கூட மறுபடியும் மூசா நபி சொல்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் போங்கங்கிறாங்க. ஏன்னா தௌஹீத்வாதியை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா தௌஹீத்வாதி எந்திரிச்சா தானே தொழுவான், சுபு தொழுவ மாட்டான்ல, சுபு எந்திரிச்சு ஒன்று தொழுவது தானே. தௌஹீத்வாதிக்கு மட்டும் பிரத்யேகமாக அல்லாஹ் கொடுத்துக்கிற பெரிய கட்டளை, ஏன்னா அப்படி தானே என் கலியில் நமக்குலாம் எந்திரிச்சு ஒன்று தொழுவு தானே, நான் கலியில் கரெக்டாக தொழுவேன். ஏன்னா தொழுவக்கூடிய ஆட்கள் அப்போ கரெக்டாக தொழக்கூடிய அளவில் வந்து நிப்பாட்டுவாங்களா அப்படிங்கிறதுல பெரிய சர்ச்சை உருவாகி அதற்கு மூசா நபி வந்து சொன்ன பதில், நீங்கள் சரி இதுக்கு மேலே கூச்சப்பட்டாங்கிற சொல்லலாம், இதுக்கு மேலே நான் எப்படி போகிறது,
அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வக்து தொழுகை கடமையாக்கியவர்களாகத்தான் இந்த பூமிக்கு திரும்பினார்கள். இந்த பூமிக்கு திரும்புகிறாங்க. போகிறப்போ இவ்வளவு நிகழுது பாருங்க, வருகின்ற போது, வருகின்ற போது அந்த அதிசயம் எடுத்து பாருங்க, வருகின்ற போது அவ்வளோதான் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இதுலேயும் ஒரு சர்ச்சை உருவாச்சு. என்ன சர்ச்சை உருவாச்சு? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உடலோடு பிரயாணப்பட்டார்களா ஆன்மாவோடு பிரயாணப்பட்டார்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆன்மா பிரயாணப்படுறது என்ன? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, நேராக இப்போ வந்து காபத்துள்ளாவில் தொழுகு நடத்துகிற மாதிரி தொழுகு நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த காபத்துள்ளாவில் தொழுகையில் கலந்து கொள்கிற மாதிரி இப்போ நினச்சிங்கன்னா நடக்குமா இல்லையா? இப்போ நினைக்கிறீங்க, ஆமாம், இஷாவுடைய பக்து அடுத்து இரவு தொழுகை ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கலாமான்னா நினைக்கலாம். இது ஆன்மா. உடல் பிரயாணப்படுமா? படாது. பிரயாணப்படுவதாக இருந்தால் அதற்கான தயாரிப்புகள் முஸ்திப்புகள் எல்லாம் வேணும். அப்படி பண்ணால் தான் போய் பிரயாணம் பண்ண முடியும், ஏதாவது செய்ய முடியும், ஏதாவது நாட முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிரயாணப்படலை. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி விவாதிக்கின்ற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சின்ன பிள்ளைப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன்மா தான் பிரயாணப்பட்டதுங்கிறாங்க. ஆனால் எல்லா நபி தோழர்களும் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க, இல்லை ரசூலுல்லாஹ் பிரயாணப்பட்டாங்க. அதுக்கு தான் நீங்கள் இஸ்ரா, அதாவது அந்த 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 பள்ளிவாசல் பக்கத்தில் போய் இறங்கியது, ஸ்ராத்தல் முன்தஹாவில் போய் இறங்கியது, அந்த பள்ளிவாசலில் உள்ள நிகழ்வுகளை பார்த்தது, நேரடியாக பார்த்தது. நிறைய பேர் அதுலேயும் இன்னும் சில விஷயங்களையும் பார்க்குறாங்க. நான் வந்து நரகத்தில் பெண்களை பார்த்தேன் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ஃபிசிக்கலி, மென்டலி கிடையாது, ஃபிசிக்கலி உடல் ரீதியாக பார்த்தார்கள், உடல் ரீதியாக உட்கொண்டார்கள், உடல் பலத்தோடு அது பார்க்கப்பட்ட காட்சி அது. இதெல்லாம் சொல்லப்பட்டது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது கூட விவாதிக்கப்பட்டது. அங்கே ஒத்துக்கிற மாட்டேன்ட்டான் மக்கத்து காஃபீர் எவ்வளோ ஒத்துக்கிற மாட்டேன்ட்டான். மின்னலக பயணம் போனாரா, அது போனாரா, இது போனாரா அப்படின்னு கிண்டல் கேலி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலானுங்க. ஆனால் இதையும் ஒத்துக்கொண்டவர் யார்? அபூபக்கர் சித்திக். அப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அது உண்மைதான்டா. ரெண்டாவது கேள்வியெல்லாம் கிடையாது. அபூபக்கர் இல்லாதெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, அது உண்மைதான். அது எப்படி பொய்யா இருக்கும்? அவர் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டார், சத்தியத்தை தான் சொல்லுவார், சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர், அப்படித்தான் நிலைநாட்டுவார், அப்படித்தான் சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அதற்கு சில கோட்பாடுகளையும் காட்டினாங்க. அந்த நேரத்தில் வந்து பிரயாண ஒரு ஒரு குரூப் வந்து பிரயாணத்தில் தொலைஞ்சி அந்த தொலைஞ்சி போன ஒட்டகத்தை தேடுவது, அதெல்லாம் வந்து அதை சொல்லியே காட்டினாங்க. நீங்கள் இந்த பிரயாணத்தில் போனீங்களா, உங்கள் ஒட்டகம் காணாமல் போச்சா, நீங்கள் தேடினீங்களா, அது நடந்தது உண்மை, அது நடந்த உண்மையை சொல்லி காமிச்சாங்க. ஆனால் அவங்களால் எது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற நேரம் எப்படி எப்படி முடியும்? இதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லுது, ரிலேட்டிவிட்டி தேரி. ரிலேட்டிவிட்டி தேரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது ரிலேட்டிவிட்டி தேரி? என்னமோ தேடிக்கிறீன்னு சொல்லிகிட்டு இருக்கிற போயா, இதெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு சரியாக வராது. அதாவது நாம் பின்னோக்கி போக முடியுமா? இப்போ இருக்கிறோம் இல்லையா, நம்ம பின்னோக்கி போக முடியுமா, ட்ராவல் பண்ண முடியுமா? முடியும் அப்படின்னு சொல்லு. அப்படி இங்கே பின்னோக்கி போனால் தான் ஆதி மனிதன் ஆதம்பாவாக இருக்கிறார்ல, அதில் இருந்து கடைசியாக வரக்கூடிய மனிதன் வரையிலும் வெளியில் எப்படி வருவான்னா அப்படி தான் வர முடியும். இந்த ரிலேட்டிவிட்டி தேரி தான் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ரிலேட்டிவிட்டி தேரி, அதாவது பட்டாம்பூச்சி பறந்தது, பட்டாம்பூச்சி ஏன் பறந்தது என்பதற்கான தேரி ஒன்று இருக்கும்.
அந்த பட்டாம்பூச்சியிலிருந்து வருகின்ற சிறகுகள் ஒரு விதம் இருக்கும், அதிலிருந்து வந்த கலர்கள் விதம் இருக்கும், இப்படி நிறைய இருக்குது. அதில் நிறைய படித்தோம்னா கொஞ்சம் மண்டைக்கு கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு கொஞ்சம் தேய்க்கணும், மண்டையில் தேய்ச்சா தான் கொஞ்சம் விளங்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. எதற்காக நான் சொல்கிறேன்னா, திருப்பி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இதை கொண்டு வந்து நிலைநிறுத்திய பின்பு என்ன பதில், அதான் நாங்கள் கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஏன் மைதுல் அக்ஸா, ஏன் அங்கே பிரயாணம், மின்னுலகம் நேரடியாக போகாமல் மைதுல் அக்ஸா போயிட்டு ஏன் போனாங்க? இந்த உலகத்தினுடைய தொடர்பு என்பது மைதுல் அக்ஸாவுடையது. மைதுல் அக்ஸாவுடைய தொடர்பு இல்லாமல் ஒன்று நடக்காது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முதல் முதல்ல எதை நோக்கி தொழுதாங்க, எதை நோக்கி தொழுதாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுவை கடமையாயிடுச்சு, எதை நோக்கி தொழுதார்கள்? எதங்க? மைதுல் அக்ஸா, பைத்துல் முகத்திஸ், அதை நோக்கித்தான், அதை நோக்கித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தொழுதார்கள். எத்தனை மாதங்கள்? 17 மாதங்கள். ஒரு லோகரில் தொழுதுகிட்டு இருக்கிறப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா வஹி இறக்குறான். தொழுதுட்டு இருந்த ரெண்டாவது ரக்காத்திலேயே அப்படியே கிப்லா வந்து மாற்றி அமைக்கப்படுது. கிப்லத்தைனின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. நீங்கள் மதீனா பக்கத்தில் போனீங்கன்னா கிப்லத்தைனின்னு பள்ளிவாசலுக்கு பேரே கிப்லத்தைனின்னு உண்டு. அந்த கிப்லத்தைனி பள்ளிவாசலில் நேர் எதிராக மாற்றி அமைக்கப்படுகிறது. எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, அப்போ இது எல்லாமே வந்து ஒரு நேர்கோட்டில் வரலையா? அதற்கு பின்புதான் காபத்துள்ளா, அதற்கு பின்புதான் காபத்துள்ளா. ஆனால் உலகத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் காபத்துள்ளா, உலகத்தில் கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் மைதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் இரண்டாவது ஆலயம். அப்ப இந்த இரண்டு தொடர்புகளை வைத்துத்தான் உலகத்தினுடைய மற்ற தொடர்புகள் அத்தனையும் வரும். அத்தனை தொடர்புகளும் இதிலே இருந்துதான் வெளிப்பட்டு வெளியிலே வரும். அப்போ அத்தனையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், இதையெல்லாம் தெரியாமல் எப்படி நீங்கள் சாதாரணமாக வந்து மைதில் அக்ஸா, மைதில் இது காசா, அது காசா பகுதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எப்படி போக முடியும்? உங்களால் போக முடியாது. இன்னும் நிறைய இருக்குது. நான் இன்னும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துட்ட போகலை, சுலைமான் நபிகிட்ட போகலை, இன்னும் அதிலெல்லாம் நான் போகலை. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும்தான் எடுத்து கையாண்டிருக்கிறேன், ஒரு ஹதீஸை மட்டும்தான் எடுத்து கையாண்டிருக்கிறேன். அந்த ஹதீஸ் முழுக்க முழுக்க பைத்துல் முகத்தஸ் சம்மந்தப்பட்டது இருப்பதினால் அந்த ஹதீஸை கையாண்டிருக்கிறேன். மைதுல் அக்ஸா சம்மந்தப்படுவதனால் அந்த ஹதீஸை கையாண்டிருக்கிறேன். அந்த ஹதீஸினுடைய தாக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் சில புட்டேஜ் கேட்டிருக்கிறேன். என்ன புட்டேஜ் கேட்டிருக்கேன்னா, வந்து இவர் உடனே இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் நம்மளுடைய உலமாக்களினுடைய செயலாளர்கிட்ட, ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அவர் என்ன போய் நேரடியாக போயிட்டு வந்ததுனால அந்தந்த பள்ளிகள், அந்தந்த ஏரியாக்கள், எந்தெந்த இடங்கள் என்னென்ன நடக்கிறது என்பது நம்ம காசாவுக்குள்ளே மட்டும் நம்ப முடியல. ஆனால் காசாவுக்குள்ளே வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அதை எடுத்து நம்ம தரலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு கூட ஒரு பெரிய அட்டுழியம் நடந்திருக்கிறது பாருங்கள். இவன் திருந்தவே மாட்டான். நெதன்யாகு என்ற இந்த அயோக்கியன் இருக்கிறானே, உலகத்தில் அழிக்கப்பட வேண்டிய சக்தி அது. அல் சிஃபா மருத்துவமனையில் மீண்டும் தாக்குதல். இஸ்ரேலுக்காரன் ஹமாஸில் பாருங்களேன், அட தைரியம் இருந்தால், தில் இருந்தால், நெஞ்சில் மஞ்சாச்சோர் இருந்தால், அட மானஸ்தனாக இருந்தால் நேரடியாக போருக்கு வாடாங்கிறான். வா நம்ம ரெண்டு பேரும் போட்டு பிடிப்போண்டாங்கிறான். திருட்டு பயல, முள்ளமாரி பயல, பின்னாடி போய் ஏண்டா அடிக்கிற, போய் எவனாவது ஒத்தன் ஹாஸ்பிட்டலில் அடிப்பானாடா. நான் ஏற்கனவே இதை பற்றி விலகி சொன்னேன். 13 மிக பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது. அதில் அல்சிவா ஒன்று இந்த ஹாஸ்பிட்டலில் போய் அடிச்சிருக்கிறானுங்க. இங்கே பாருங்கள், உலகினுடைய மிகப்பெரிய இடுகாடு இது சொல்வது தான் ரொம்ப மிக முக்கியமான ஆள். யார் சொல்கிறா பாருங்க, ஐரோப்பிய யூனியனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார், போரல் சொல்கிறார்,
காசா இஸ்ரேல் நடத்தி வரும் இராணுவ நடவடிக்கை உலகிலே மிகப்பெரிய திறந்தவெளி சிறைச்சாலையாக இருந்து அந்த பகுதியை உலகினுடைய மிகப்பெரிய திறந்த வெளி இடுகாடாக மாற்றி இருக்கிறது. இடுகாடு அட பாவிகளா. இவன் சொல்றான் பாருங்க, இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றான் பாருங்க, காட்ஸ் சொல்றான், இது எங்கள் தற்காப்பு உரிமையா? எதுடா தற்காப்பு உரிமை? திருட்டு பயல. தற்காப்பு உரிமைன்னா வாடா வா, நான் நடந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கிட்டத்தட்ட நேற்று இரவு வரையிலும் உள்ள உயிரிழப்பு 31,726 உயர்ந்திருக்கிறது, கூடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியும் பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த சக்திகள் அத்தனையும் அழிக்கப்பட வேண்டும், நம் கண் முன்னாடி அழிக்கப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு நாமும் துணை நிற்க வேண்டும், நம்மளுடைய துவாக்களும் துணை நிற்க வேண்டும், நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்காக நாம் துணை நின்றாக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சகைதண்டக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு கொடுக்கட்டும், அல்லாஹ் மாபெரும் சொர்க்கத்தை கொடுக்கட்டும் என்று இந்த நேரத்தில் துவா செய்யுங்க. ஒவ்வொரு பக்தி தொழுகையிலையும், ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு பக்தி தொழுகையில மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடங்களிலும் உங்களுடைய துவாக்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள். அதிகமதிகமாக துவாக்களை செய்வோம், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக. இன்றைக்கு உள்ள கேள்வி என்ன, மிக முக்கியமான, இது 9வது நாளில் நம்ம இருக்கிறோம். என்ன இன்றைக்கு உள்ள கேள்வியாக, அல்லாஹினுடைய தூதர் முதல் முதலில் எதை நோக்கி தொழுதார்கள், எத்தனை காலம் தொழுதார்கள் என்பது அவருடைய கேள்வியை முன்வைத்திருக்கிறார் ரஃபீக் நானா. இதுவும் ஈஸியான கேள்வி தான். டாக்டர் வேகமாக பதில் சொல்லியிருக்காரு, தமிம் நன்சாரி வேகமாக பதில் சொல்லி, இங்கே உள்ள யார் எந்த பதில் சொன்னாலும் உங்களுக்கு வந்து இன்றைக்கு கண்டிப்பாக பரிசு இருக்கிறது, பரிசு கொடுப்போம். ஏன்னால் அது கண்டிப்பாக அது உங்களுடைய உரிமை, அது அதை பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அல்லாவிடம் இருகாரம் ஏந்துங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்புக்கினிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் இதில் உள்ள நிறை குறைகளை எங்களுக்கு சுட்டி காட்டுங்கள். அந்த நிறைகளை அல்லாவிடம் விட்டு விடுகிறோம், குறைகளை எங்களிடம் விட்டு விடுங்கள். அது கூட நேற்று கூட ஒரு சகோதரர் அயாத்துல்லா கொமேனி அவர்களை பற்றி நான் சொல்லுகின்ற போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். அயாத்துல்லா கொமேனியை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் சாத்தானிக்கு வாரசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தானை பற்றி நீங்கள் சொல்லலையே. வேறு எல்லா நாடுகளும் கைகட்டி நின்றார்களே, வாயுபித்து மோதலாக நின்றார்களே, அந்த சாத்தானுக்கு வர்சஸ் எழுதினானே அந்த அயோக்கியன், இன்றைக்கு வரையிலும் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கான், இன்னும் செத்துட்டானான் தெரியல, அவன் என்னோடு இந்த வரலும் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறான். அவன் அந்த அநியாயக்காரன், ஒரு முஸ்லீமை வைத்து கொண்டே ஒரு சியாவை வைத்து, அதாவது முஸ்லீமில் அதுலேயும் சியாக்கள் இருந்தே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டினானுங்க. அவரை பற்றி நீங்கள் யாருமே, இந்த முஸ்லீம் நாடுமே அச்சப்படுகின்ற போது தலைக்கு விலை வைத்தாரே, கொண்டுட்டு வாங்கடா, தலையை கொண்டு வாங்கடான்னு சொன்னாரே, நீங்கள் அதை சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு நாகு நம்மளுடைய பக்ருதீன் என்று சொல்லக்கூடிய சகோதரர், நீண்ட இந்த நிகழ்ச்சியை நீண்ட நெடிய காலம் பார்க்கின்ற சகோதரர், உடனுக்குடனே விமர்சனங்களை செய்யக்கூடிய சகோதரர், விமர்சனங்கள் செய்திருந்தால், இந்த விமர்சனங்கள் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எனக்கு தேவைப்படுகிறது, என்னை நானே புடம் போட்டுக் கொள்வதற்கு, என்னை நானே தயார்படுத்திக் கொள்வதற்கு தயக்கம் இல்லாமல் சொல்லுங்கள் என்று கூறி உங்கள் மத்தியிலிருந்து விடைபட்டுக் கொள்கிறோம். வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.